ஹலோ வியூஸ், நான் அன்பரிவு. 2022-23 அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்ருக்கிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா தன்ராஜ் பெய்ட் ஜெயின் காலேஜ், ஓகேங்களா? இது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் துறைப்பாக்கத்தில் இருக்க. இந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக எந்தெந்த காலேஜுங்க ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, நீங்கள் நம்ம யூடியூபோட ப்ளேலிஸ்ட்டுக்கு போங்க. உங்கள் காலேஜ் அட்மிஷன் தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் எப்படி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எந்தெந்த காலேஜ் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தன்ராஜ் பெய்ட் ஜெயின் காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கு. நீங்கள் வெப்சைட் பண்ணிங்கன்னா டிபி ஜெயின் காலேஜ் அப்படின்ட்டு இருக்கோம். நீங்கள் அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்படி அப்ளை என்ன அப்படின்ட்டு இருக்கோம். இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு எம்பிஏக்கு தனியாக, யூஜி பிஜி இது தனித்தனியாக தான் இருக்கும். உங்களோட நேம்ஸ் வந்து என்ட்ரி பண்ணணும். உங்களுக்கு 12th மார்க் ஷீட்ஸில் 10th மார்க் ஷீட்ஸில் என்ன இருக்கோ அதுதான், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், தென் மெயில் ஐடி, உங்களுக்கு 12th ரிஜிஸ்டர் நம்பர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாகின், ஓகேங்களா? யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணி உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறது, இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். தென் இப்போ இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது இந்த காலேஜில் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துப்போம். பாஸ்போர்ட்டிக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பாஸ்போர்ட்டிக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டாகவே இல்லை, உங்களுக்கு 2021 தான் உங்களுக்கு இருக்குது. இந்த பாஸ்போர்ட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாஸ்போர்ட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக அப்டேட்ஸை வந்து எதுவுமே நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டிக்ஸில் கொடுக்கவே இல்லை. காலேஜை பற்றி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது கொடுத்துருக்காங்க. தவிர கோர்சஸை பற்றி எதுவுமே இல்லை, என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸும் வந்து கிளியராக ஃபோட்டோஸும் கிளியராகவே இல்லை. உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ் பற்றி எலிஜிபிலிட்டி என்ன, தென் கோர்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் என்ன, தென் அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. தென் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே, சரிங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாடமிக் ஃபியூ அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப டீட்டெயிலாகவும் இல்லை. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா? ஒவ்வொரு ப்ரோக்ராமோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அது மட்டும்தான் இதில் தெளிவாகவே இருக்குது. இதில் என்னென்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த தன்ராஜ் பெய்ட் ஜெயின் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ஓகேங்களா? இங்கே வந்து எய்டட் ப்ரோக்ராமுக்கும் சரி செல்ஃப் ஃபைனான்சிங் எந்த ப்ரோக்ராம் எய்டட் எது செல்ஃப் ஃபைனான்சிங் சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு தெளிவாகவே இங்கே கொடுக்கவே இல்லை. இதில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த பிபிஏ இருக்குது, தென் பிகாம் ஐஎஸ்எம் இருக்குது, தென் பிகாம் ஜென்ரல் இருக்குது, தென் பிகாம் கார்பரேட் செக்ரட்டர்ஷிப் இருக்குது, தென் பிஎஸ்சி சிஎஸ் இருக்குது, தென் பிஎஸ்சிஏ இருக்குது, தென் பிகாம் பிஸ்காம் இருக்குது, தென் பிகாம் சிஏ இருக்குது, தென் பிகாம் ஏஎஃப் இருக்குது, தென் பிஏ இங்கிலீஷ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்காம் சிஎஸ் இருக்குது, தென் எம்எஸ்சி சிஎஸ் இருக்குது, தென் எம்எஸ்சி ஐடி இருக்குது, தென் எம்பி காமர்ஸ் இருக்குது, எம்ஃபில் சிஎஸ் இருக்குது, ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 21-22 இருக்குது, ஓகேங்களா? லாஸ்ட் இயர் உள்ளது தான் இதில் அவைலபிளாக இருக்குது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. தென் இதில் வந்து எய்டெட்கா இதில் செல்ஃப் சப்போர்ட்டிங்காக தெரில, நீங்கள் கேட்டுக்கோங்க, சரிங்களா? இதுதான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. பெருசாக அப்டேட்ஸ் அப்டேட்டாகவே இல்லை வெப்சைட்டு, பட் என்ன அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன்ஸும் ஓப்பனில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இமீடியட்டாக இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. இது லாஸ்ட் டேட்டில் எதுவுமே சொல்லவே இல்லை. எய்டெட் காலேஜ் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து 10 டேஸில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேல்கொண்டு உங்களுக்கு ஏதாவது காலேஜை பற்றி உங்கள் டீட்டெயில்ஸ் சொன்னால் கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒருத்தரோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.